ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவசபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 6வது மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அனுதின கண்மணி தேர் நிகழ்ச்சி வாயில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:22 வசனத்தை வாசிப்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நடக்காததெல்லாம் நடக்கும், அதான் பலனை தருகிற தேவன் நம்முடையது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கலையோ எல்லாத்தையும் நடத்துவார். எந்த காரியம்லாம் வாய்க்கலையோ அந்த காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவார். எது எவைகள் நமக்கு கிடைக்கல அது கிடைக்க பண்ணுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, அதான் பலனை தருகிற தேவன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முந்தைய வசனங்களை பார்க்கும்போது தேசமே பயப்படாது மகிழ்ந்து கழிவு. இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, மகிழ்ந்து கழிகூறுங்கள், சந்தோஷப்படுங்க, அலாதேயுங்கள், கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. ஸ்தோத்திரம். மகிழ்ந்து கழிவுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வாசிக்கிறோம், வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை தன் பலன் என்ன செய்யும். ஸ்தோத்ரம். இதெல்லாம் ஒரு நேரத்தில் பலன் தராமல் இருந்திருக்கு. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்து பலன் கிடைக்கல, வேலை செய்து சம்பளம் கிடைக்கல, வியாபாரம் செய்து லாபம் கிடைக்கல, தொழில் செய்து விருத்தி அடையவில்லை. இப்படியே நம்ம கேட்டோம்னா ஒரு பெரிய பட்டியல் போட்டுக்கிட்டே இருப்போம். அவை எல்லாவற்றையும் தேவன் மாற்ற போகிற. எதுலலாம் நம்ம நெகட்டிவாக எதிர்மறையான காரியங்களை அனுபவித்தமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி மாற்றப்போகிறார்? ஆசீர்வதிக்கப்பட்ட பலன் தருகிற ஒன்றாய் மாற்றப்போகிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. உன்னுடைய ஊழியம் வளரப்போகுது. ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். திரளான ஆத்துமாக்கள் உங்களுடைய ஆலயத்தை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வயது கடந்து போச்சியா என்று சொல்லுகிற காரியங்களில் கர்த்தர் திருமண காரியத்தை கண்டிப்பாக நடத்தி தருவார். வயது கடந்து போய் கொண்டே இருக்கிறது, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அதற்கு ஒரு அற்புதத்தை செய்து கர்ப்பத்தின் கனியை என்ன செய்வார்? நிச்சயம் தருவார். ஆபிரகாமுக்கு 100வது வயதில் பிள்ளை கொடுத்த தேவன் அல்லவா? வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாதவர். கண்டிப்பாக அவர் அற்புதம் செய்வார். கால் இடறுகிற இடங்களிலே நீங்கள் நிமிர்ந்து நடக்கத்தக்கதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். தோல்விகள் ஜெயமாய் மாறும். வருத்தங்களை கர்த்தர் மாற்றுவார். உடைய எதி நிமித்த வேதனைப்படுகிற அந்த வேதனையை கர்த்தர் நினைச்சுவார், மாற்றுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதால். ஸ்தோத்திர. நான் வயல் வச்சுருக்கையா, தோட்டம் வச்சுருக்கிறேன், பலன் தர மாட்டுக்கு அப்படி நீங்கள் நினச்சா கூட, இதுவரைக்கும் பலன் தராத அந்த பூமி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜோமன்ட்டு போங்க. பெரிய ஒரு விளைச்சலை தரப்போகிறது, பெரிய ஆசீர்வாதம் உங்கள் தோட்டங்களில், உங்களுடைய வயல் நிலங்களில் உண்டாகப்படும். உங்கள் பயிர்கள் நன்றாக விளையப்போகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியமும் ஒரு நல்ல பலனை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஈசாக்க பாருங்கள், பஞ்ச காலத்தில் நீ கேராறுலே இரு அப்படி சொன்னார். இருந்தான், கஷ்டப்பட்டு என்ன செய்தான், விதைத்தான். அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே 100 மடங்கான பலனை பெற்றான். பஞ்ச காலத்தில் அப்படி ஒரு இது, அவருடைய கிணறையெல்லாம் தூர்த்து போட்டார்கள். தூர்த்து போட்டதெல்லாம் தோண்டினான், திரும்பவும் தூர்த்து போட்டார்கள். ஆனாலும் அடுத்த இடத்துல தோண்டினான். ஒரு ரெகபோத்தை கொடுத்தார்,
அதை குறித்து வாக்குவாதமே வரல. இதுவரைக்கும் உங்களுடைய காரியங்களில் ஸ்தோத்திர கத்தோடைய நாம மகிமைப்படுவதாக வாக்குவாதத்தை நிமித்தமாக சோர்ந்து போயிருந்த எல்லாம் மாற்றி ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னா நல்ல பலனை கொடுக்க முடியாய். கர்த்தர் ஆசீர்வாதத்தை நம்முடைய குடும்பத்தில் கொடுக்க போகிறார். என் பிள்ளையை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாதியா, வேலைக்கே போக முடியுமா என்று நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டு நல்ல வேலையை கொடுப்பார், நல்ல சம்பளத்தை கொடுப்பார். இதுவரைக்கும் பிரயோஜனமில்லாத உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். பிரயோஜனமில்லாத தொழில் பிரயோஜனமுள்ள தொழிலாய் மாறும். ஆத்துமாக்கள் இல்லாத ஊழியம் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவரை தான் நம்பியிருக்கிறோம். ரூத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்து போனால் ஆனாலும் சிறவேலும் தேவனை நம்பி கடந்து வந்தார். போவாஸ் வாழ்த்தினார். ரூத்து 2:12 வாசிக்கிறோம், உன்னதமானவுடைய செட்டில்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எப்படி பலன்? நிறைவான பலன். வாசிக்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தருனுக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நல்லா கவனி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கர்த்தருடைய செட்டை அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. என்னால் கிடையாது, அவராலே உனக்கு. இதை கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராலே நிறைவான பலன், ஏதோ கொஞ்சம் கிடையாது, நிறைவான பலன் தரும். என் பாத்திரம் என்ன செய்ய நிரம்பி வழிய போகிறது. நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆனால் உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன் உங்கள் நிறைவான பலனையும் ஆசீர்வாதி தந்து உங்களுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வித்து வழி நடத்துவாராக. பரலோக பிதா, நீ கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனமும் இல்லையே, ஸ்தோத்திர ஊழியத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லையே, பிள்ளைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லையே, செய்கிற எந்த காரியத்திலும் ஒரு பலனும் இல்லையே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் பேசின ஜீவ வார்த்தைக்கு ஸ்தோத்திரப்பா. உடைய உள்ளத்தினுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கு. ஈசாக்கு விதை விதைத்ததை ஆசீர்வதித்த எங்கள் அன்பு தெய்வம், ரூத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு அற்புதத்தை செய்த தெய்வம், உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக, ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, தொழிலை வியாபாரங்களை படிப்பை வேலைகளை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர வேலைக்காரர்களை வயல் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உடைய வாழ்க்கையில் நிறைவான பலனை கொடுத்து உடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். வழிநடத்த பெரிய நாமத்தை உயர்த்து இயேசு நிமித்த ஜபங்கள் நல்ல பிதா, ஆமேனா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மணி தீ நிகழ்ச்சியை சந்திக்கு வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக, ஆமே. நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார்.